நான் படம் பத்தி பேசணும்னா ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம். ரெண்டாவது தடவை இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கடந்த ஜனவரியில கனடாவில் இந்த படத்தை எழுதப்பட்ட படத்தை பார்க்கணும். வாழ்வின் வாழ்வை அதுவும் கவிதைகளில் வாழ்ந்த அதன் துன்பங்களோடையும் அதன் நடங்களோடையும் பதிவு செய்யப்பட்ட படம். வாழ்வு லீனியரானதுதான். ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தை, இந்த வாழ்வின் அழகு, வாழ்வு அழகுபடுத்துகிற விஷயங்கள் இவர்களுக்கு இடையில் உறவு பல்வேறு வகையில் பல்வேறு படங்களில் இந்த புரிந்து வந்து இலங்கை தமிழர்கள முறையில் படம் என்ற முறையில் உங்களுக்கு இது பல பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த படம் ஒரு இலங்கை தமிழருக்கு இது அதுக்கு மேல் தங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப வாழ்ந்த ஒரு அனுபவம். இந்த படத்தை இங்கே இப்போ பார்க்கறதுக்கு அரசியல் அந்த சோபா சக்திக்கும் கிரேட் அருண் அவர்களுக்கு என்னுடைய சோபா சக்திக்கும் வந்து இந்த அரங்கில் நடந்திருக்கும் உணர்வலே எனது சக எதிர்கால தோழர்களே, திரை ஆளுமைகளே, மற்றும் இந்த தீபன் படத்தில் உதவியாளராக பணிபுரிந்த ராகவ், சீனிவாசன், அசோக், ஷான் போன்றவர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் எனது நன்றியையும் எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று டிசம்பர் 25வது நாள். மிகப்பெரிய சினிமா ஆளுமையும் மக்கள் கலைஞருமாகிய ஷார்லி ஷாப்ளினுடைய நினைவு நாள் என்று அவரை பற்றி சில குறிப்புகளை பேசிவிட்டு எனக்கு உரையை துவக்கலாம் என்றிருந்தேன். என்றாலும் ஒரு எழுத்தாளனது பணி அவன் வாழக்கூடிய சமகாலத்தை குறித்தும் அவன் வாழக்கூடிய சமூகத்தை குறித்தும் முதலில் பேசுவதே அவனுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கருதியதால் இன்று நமது சூழலில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும் பேய், பிசாசு, ரத்த காட்டேரி வகை படங்களை உதாரணமாக கொண்டு ஒரு பேய் கதையை சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கலாம். பேயோடு தோட்டம் செய்வது என்று ஒரு ஈழத்து வழக்கு உண்டு. ஒரு சிறிய கதை உண்டு. ஒரு விவசாயி காலையில் 4 மணிக்கு எழுந்திருந்து தன்னுடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச போவார். அவர் அங்கே நீர் பாய்ச்ச செல்லும் பொழுது சற்று தொலைவில் இருக்கும் தன்னுடைய நண்பரையும் அழைத்துக் கொண்டு போவார். நண்பர் ஏற்றமடைப்பார், தண்ணீரை வாரி கிடைப்பார். இந்த விவசாயி அந்த தண்ணீரை பங்கீடு செய்து பயிர்களுக்கு பச்சைகளுக்கு பிரித்து விட்டுக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் இந்த விவசாயி நேரம் தவறி நடுநிசையில் எழுந்து விட்டார். 12 மணிக்கு எழுந்து தோட்டத்திற்கு தண்ணீரை விட்டார். நண்பரை போய் தட்டி கூப்பிடுகிறார். அங்கே நண்பர் இல்லை, நண்பர் உள்ளே ஒரு பேய். பேயும் இவரும் தோட்டத்திற்கு வருகிறார்கள். பேய் தண்ணீரை அள்ளி அள்ளி இறைக்கிறது. கட்டுமையாக, ஊழியாக, வெள்ளமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற இந்த விவசாயிகளால் சமாளிக்க முடியாது. இதைத்தான் பெயோடு தோட்டம் செய்திருப்பார்கள். நம்முடைய தமிழ் ஸ்டூடியோவாலும் அவ்வாறான ஒரு பேர். எனக்கு ஆறு ஏறத்தாழ 10 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடமாக தெரியும். அவர் இணையத்திலே கூடு என்ற ஒரு இணையத்தை நடத்தி அதிலே சில கதை சொல்ல வைப்பார். சில எழுத்தாளர்களை அதில் நானும் கதை சொல்லியிருக்கிறேன். அங்கே இருந்து அவருடைய கடுமையான உழைப்பை நான் தொலைவில் இருந்தால் கூட அருகில் ஒரு மனசாக அசுரத்தனமான உழைப்பு என்றாலோ அதைத்தான்த்தான் பேய்த்தனமான உழைப்பை செய்து கொண்டிருக்கிறார். அங்காடி நடத்துகிறார், புத்தகம் நடத்த கடை நடத்துகிறார், பதிப்பகம் நடத்துகிறார்,
என்னுடைய மின்னஞ்சல் பெட்டிகளை ஒவ்வொரு நாளும் வந்து நடக்கிறது அவருடைய நிகழ்ச்சி அழைப்புகள். பாரதத்துக்கு 2-3 இயக்குநர்கள் வருகிறார்கள், இசையமைப்பாளர்கள் வருகிறார்கள், எழுத்தாளர்கள் வருகிறார்கள். மிகப்பெரிய சாதனை. அவர் இறைத்த தண்ணியில் ஒரு துளிதான் இந்த தீபன். அவர் இல்லாவிட்டால் இந்த தீபன் படம் சென்னையில் திரைகள் சாத்தியமாகிறது. எனக்கு தெரியும், சென்னை திரைப்பட விழா அரசியல் காரணங்களுக்காக சில படங்களை மறைக்கிறது. 2009 அப்படித்தான் செங்கடல் திரைப்படத்தை அவர்கள் திரையிட பொறுத்த பொழுது நாங்கள் உள்ளே கலாட்டம் எல்லாம் செய்து பின்பு போட்டார்கள். அது எங்கள் கேள்விப்பட்டிருக்கிறது. சென்ற வருடம் திரையிடவில்லை. ஆனால் இதற்கு பின்பு பங்கோர் வாங்கிய ஐடானியல் பேக் இந்த இடத்தை திரையிடுகிறார்கள். ஈழ பிரச்சனை என்றாலே அவர்கள் இந்த சென்னை திரைப்பட விழாக்காரங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாகிறார்கள். அது அருண் இல்லாமல் சாதிக்கப்பட்டார்கள். அருண் மற்றும் அருணோடு உழைக்கும் அந்த தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நண்பர்களே, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் செக்கோடியா, இவர் ரோமன் பொலன்ஸ்கியுடைய உதவி இயக்குனராக தன்னுடைய திரைப்பயணத்தை போற்றியவர். இப்பொழுது அவருக்கு 62 வயதாகிறது. இது அவருடைய 7வது படம். இந்த படத்துக்கான கதையை அவர் பெர்சியன் லெட்டர்ஸ் என்கிற ஒரு பிரெஞ்சு செவ்வியல் நாவலில் இருந்து எடுத்தார். அந்த பெர்சியன் லெட்டர்ஸ் என்பதே பாரசீகத்தில் இருந்து 300 வருடங்களுக்கு முன்பாக புலம்பெயர் வந்து பிரான்சுக்கு வந்த 2 அகதிகளுடைய கடிதங்கள், அவர்கள் உறவினர்கள் எழுதிய கடிதங்கள். அவற்றை ஒரு இம்ப்ரெஷன் சொல்வார்கள், அதை வைத்துக்கொண்டு இன்றைய சூழலில் பாரிசுக்கு குடியேறக்கூடிய சமூகம், குடியேறிகள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களை பிரெஞ்சு சமூகமும் பிரெஞ்சு அரசாங்கமும் ஐரோப்பாவும் எப்படி எதிர்கொள்கிறது என்று அவர் சிந்தித்ததன் விளைவாக அவர் இந்த கதையை 2010-13 வருடங்கள் அவர் உருவாக்கினார். 2014 தான் படப்பிடிப்பு. அவர் இதெல்லாம் உருவாக்கி படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நான் இந்த ப்ரொஜெக்ட் உள்ளே வருகிறேன். ஆக எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவில் எனக்கு இந்த படத்துடைய திரைக்கதையிலேயோ கதையிலேயோ எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாமே இயக்குனருடைய என்னுடைய பங்களிப்பு நடிப்பு ஒன்று. 2வதாக வந்து இயக்குனர் பிரெஞ்சில் எழுதிய உரையாடல்களை இலங்கை தமிழுக்கு இலங்கை வழக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். 3வது அவர் இலங்கை இந்தியா தெரியாது, இந்த சுற்றுலா மொத்தம் வந்தார். இலங்கை இந்தியா பார்த்தா சின்ன சின்ன தகவல்கள், இந்த ஐயா இளையராஜாவுடைய பாடல், இவரோட சின்ன சின்ன விஷயங்களை அவருக்கு நான் அறிய தந்திருக்கேன். இவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்தளவில் என்னுடைய பங்கு. இனி இந்த திரைப்படத்தை குறித்து நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன். அல்லது இந்த திரைப்படம் குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், அது என் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக என்னுடைய எல்லைக்குள் இருந்தால் நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. ஒரு திரைப்படத்தில் ஒரு அரசியலை முழுமையாக புரிய பண்ண முடியாது என்று மக்கள் கேட்கணும். என்றால் கூட ஒன்றை சொல்லலாம், பாரிசில் மட்டுமல்ல ஐரோப்பாவுடைய தலைநகரங்கள் லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, டொரண்டோ இவையெல்லாம் வன்முறையின் விளைநிலங்களாக கொண்டிருக்கின்றன. குடியேறி சமூகங்களை மேற்கு அரசுகள் பாரபட்சமாக நடத்துகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அவர்கள் கல்வி கற்பதில் தடை உண்டு, சட்டப்படி எல்லா உரிமைகளும் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்துக்கு அடியிலே ஒரு வெள்ளை இனவாதம் இன்றி கொண்டிருக்கும். ஆக மற்றும் இந்த குடியேறிகளை அவர்கள் திட்டமிட்டு சில இடங்களில் குவித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ பிரான்சில் சில ஏரியாக்களில் வந்து எங்கிற நிலத்துக்கு அல்லது ஆப்ரிக்கன்ஸுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. இது சட்டம் இல்லை, அது இப்படித்தான் இருக்கிறாங்க. சென்னையில் பிராமணி இல்லாட்டி பாப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இல்லையா, சட்டம் இல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சட்டம் தான் இருக்கிறது. ஆக சுற்றுச்சூழலிருந்து வருபவர்கள், கல்வியர்களுக்கு வருபவர்கள், அவர்களால் குடும்பத்தில் அவர்களால் குடும்பத்தை வந்து மேனேஜ் பண்ண முடியவில்லை, விசா இல்லை. நிறைய பேருக்கு வந்து 15 வருஷம் 20 வருஷம் விசா கொடுக்க மாட்டாங்க. விசா இல்லாட்டி வேலை இல்லை, வேலை இல்லாட்டி என்ன செய்யறது, வாழணும்.
ஊருக்கு திரும்பி போயிடலாம். ஊர்ல சண்டை ஆக இவ்வளவு சிறிய சிறிய குற்றச்செயல்கள் இந்த அகதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபடுவதை அந்த நாட்டு மாஃபியாக்கள் உண்மை கூப்பிட்டார்கள். சந்தேகம் என்று இந்த மாஃபியாக்களுக்கு பின்னணியில் இருப்பது பிரெஞ்சு காவல்துறை, லண்டன்ல போலீஸ், கனடாவில் எல்லாமே கூட்டத்தான் நடந்து கொண்டது. இதுதான் அந்த குற்றப்பணிகள் சம்பவம். இந்த படத்திலே நீங்கள் நான் பிரான்ஸிலே கடந்த 20 வருடங்களாக இப்படியான ஒரு பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அண்ணன் தேவாலயத்தில் நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய வீட்டு குடும்பத்தெல்லாம் வந்து யாரும் காரை நிப்பாட்டிட்டு போயிடலாம், மோட்டர் சைக்கிள் வச்சுட்டு போயிடலாம், காரை கொளுத்து விட்டுருவாங்க, மோட்டர் சைக்கிளை தூக்கிட்டு போயிடுவாங்க. நைட்டில் 8-9 மணிக்கு நடந்து வர முடியாது. என்ன மாதிரி இந்த முடியக்கூடிய வச்சு கை பறந்தா வரலாம், சாதகமாக வர முடியாது. இப்படியான சூழல் தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு பகுதியில் தான் இருக்கேன். வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இந்த வெள்ளை இனவாத அரசாங்கத்துடைய இன ஒதுக்கல், அதை குடியேறி சமூகங்களை இவ்வாறாக சூழல் இது கொண்டே வருகின்றன. ஹிட்லர் அந்த குடும்பப்படுத்தின அந்த இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100-150 படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷிண்ட்லர் லிஸ்ட், பியானிஸ்ட், வாட்டவர் நிறைய படம் இருந்தது. இந்த மாதிரி தமிழில், இலங்கை தமிழ்லேருந்து ரொம்ப படம் வரல, வந்த படமும் எதுவும் வெளியிலையும் வரல. இந்தியா வந்து உலகத்திலே அதிகமாக படம் தயாரிக்கிற ஒரு இடம். இது உங்கள் கருத்து என்ன? யுத்தத்தை குறித்து படங்கள் தரவில்லை. அந்த பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியான பதில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இலங்கையில் 30 வருடங்களாக ஒரு கொடிய யுத்தம் நடந்தது உங்கள் அறிவீர்கள். இதை படமாக்குவதற்கு பல்வேறு தரப்புகள் முயற்சி செய்திருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்கள் இலங்கை பிரச்சனையை மையமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில இயக்குநர்கள் நாசுக்காக சொல்வார்கள், எடுக்க என்னுடைய வாழ்நாள் லட்சியம் இடத்தை பற்றி ஒரு படம் எடுப்பதே, ஆனால் தணிக்க பிரச்சனை எடுத்தால் விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. மிக நான் சம்மந்தப்பட்ட ஒரு படத்திலே ஒருவருடன் போராடி நான் தணிக்க சான்றிதழை பெற்றிருக்கிறோம். அது சும்மா சொல்கிறேன். ஈழத்தில் நடந்த இன அழிப்பு, யுத்தம், வன்முறை, தமிழர்கள் மீது சிங்கள அரசால் உயர்த்தப்பட்ட பேரினவாத கொடூரம், கட்டசி இனப்படுகொலை, இவை அனைத்தையும் தமிழகத்து ஏன் வடநாட்டில் வந்து முயற்சி பண்ணாங்க இல்லையா? வீணாப்பண படம் உண்டு, மெட்ராஸ் கவுஸ் உண்டு, புலம்பெயர் சூழல்களிலே எல்லோரும் எல்லா கோணங்களையும் எடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். நான் உறுதியாக சொல்லும் போது அந்த பிரச்சனைகளை இதே சுற்றோடும் அரசியலுக்காக சரியாகவும் செய்தவர்கள் சிங்கள இயக்குநர்கள் மட்டுமே. பிரசன்ன விதானகே, அசோக கந்தகமே போன்ற இயக்குநர்களே அந்த இலங்கையில் நடந்த இன அழிப்பையும் இனப்படுகொலையும் தமிழர்களுக்கு மீது விதிக்கப்பட்ட அந்த இன ஒதுக்கலையும் கலையாக படமாக கொண்டு வந்தவர்கள். கவனிக்க வேண்டும், பிரச்சாரமாக அல்ல, கலையாகவும் அரசியலாகவும் கொண்டு வந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய படங்களுக்கு இங்கே அழுதாங்க தமிழ்நாட்டில் எடுக்கலாம் சென்சார் பிரச்சனை என்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சென்சார் பிரச்சனை. புரசன விதானங்களுடைய டெத் ஆன் ஃபுல் மூன்டே பல வருடங்கள் கேஸில் இருந்துச்சு, எல்லா படமும் கேஸ் வேண்டாம். அவர்களுக்கு அங்கே பெயர் சிங்கள கோட்டையா, அதாவது சிங்கள புலிகள் என்று அவர்கள் இலங்கை அரசாங்கம் அழைக்கிறது. அதே அவர்கள் மட்டுமே இதுவரை இலங்கை பிரச்சனையை அதன் ஆண்மளவு 10% எடுத்திருக்கிறார் என்று நான் மாற்றுவதற்குத்தான் செயற்பாட்டுகள் தேவை இருக்குது. அப்போ போன கிழமை கூட என்ன இங்கே பிரச்சனை தான் வந்துருந்தார், அந்த படம் போட்டது வேற. இந்த கதை
பிரான்ஸ்ல இருந்தாலும் அந்த கதை கனடாவில், கனடாவிலே ஒரே ஒரு நகரத்தில் டொரண்டோ என்ற நகரத்தில் மட்டும் 400,000 ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாழ்பாணத்தை விட அதிகம் அந்த நகரத்திலே. அந்த நகரத்திலே நடக்கக்கூடிய ஒரு கதை, அந்த கதை படத்தில் பேர் பூபா. அந்த படத்திலே நடித்திருக்கிறேன். அந்த படம் 2017 கோடை காலத்தில் அங்கு வெளியாகும். இங்கு அவனை போன்றவர்கள் வெளியிட்டார்கள். தெளிவாக இருக்கு.
அந்த நபர் வந்து அந்த பார் ஷாப்புக்குள்ள போயிட்டு, தட் மீன்ஸ் அவங்க கேரக்டர் வந்து பார் ஷாப்புக்குள்ள போறாங்க. கொஞ்சம் டிஸ்கஸ் சாரி, அது சம் கேம்பிளிங் ஷாப் மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்ற ஏரியா கூட நீங்கள் போய் உட்காந்து பேசிக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் நோ ஃபயர்ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாஷ் அப் பண்ணிட்டு திரும்ப அதை போய் கெத்தா உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இளையராஜா சாங் சூஸ் பண்ணி கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் அந்த பர்டிகுலர் அந்த சாங் அப்படி ஒன்று, அந்த ஐ திங்க் நாயகன் படம் அது இல்லையா, நாயகன் படத்தில் வர்ற சாங் அது. ஸோ அந்த சாங், இந்த காட்சிகள் இதெல்லாம் வந்து இல்லாமல் இருந்திருந்தால் அந்த படம் எப்படி இருந்திருக்கும், வேற என்ன வேற ஒரு ஃப்ளேவராக இருந்திருக்கும். இதெல்லாம் இருக்க போய் இன்னொரு ஃப்ளேவராக வருது. ஸோ இதை பற்றின ஒரு விஷயம் இந்த காட்சி புலகை ஒரு இதில் அதில் சில சினிமா கட்டெல்லாம் வரும். அவன் என்னவோ லைட் போயிருக்குன்னு டைம் இருக்காது, இருட்டில் எடுத்துருப்பாங்க படம், ஏதோ அந்த அன்னைக்கு முடிஞ்சிருக்கும் ஷூட்டிங் விமர்சனம் கண்டுபிடிப்பாங்க. அங்கேயே அவர் இருட்டாக காட்டுவதால் அவர் அந்த சாதி பிரச்சனை முறையை காட்ட முடியாது, அந்த மாதிரி ரவுண்டு காட்டுவாங்க. ஒரு திரைப்படம் உருவாக்கிறது அப்படிதான், கொஞ்சம் பல விஷயங்கள் நடக்கிறது இல்லை, சில விஷயங்கள் தற்சாகவும் நடந்தன. இந்த பாட்டை பொறுத்தவரை நான் ஆடிஷனுக்கு சென்றிருந்த பொழுது, ஆடிஷன் தான் சொல்லுவீங்க, ஆமாம் ஆடிஷனுக்கு சென்றிருந்த பொழுது உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டார். நாம தான் எதுவும் தெரியாது சொல்றதில்லை, இல்லை அதெல்லாம் ஆடிடுவோம் சார். ஒரு பாட்டை தேர்வு செய்து ஆடுகின்றார். நான் இந்த பாட்டு நான் ஒரு 20 வயசாக இருக்கும் பொழுது வந்து நாங்கள் பாடிக்கொண்டு தெரியக்கூடிய பாடல், ரொம்ப பிடித்த பாடல் இந்த பாடல். அந்த காலத்தில் இந்த பாடலை யூடியூப்பில் போட்டு நான் ஆடுவேன், அவருக்கும் இந்த பாட்டை பிடித்து விட்டது. ஆகவே அது எப்படியாக அந்த பாட்டு வந்தது. இன்னொரு பாட்டை பாடுது என்ன, அந்த போராளிகள் பாட்டு. அது இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். நான் இந்த என்ன சொல்கிறேன், நாளைய வேலைகளிலே சற்று மயக்கமாக இருக்கிறேன், என்னை பாட சொன்னால் அந்த பாட்டை தான் பாடுவேன். இவருக்கு எல்லோருக்கும் தெரியும். அதையும் ஒரு நாள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டான், நல்லா இருக்குது பாடல்கள் கேட்டான். இப்படியே தான் இந்த விஷயங்கள் வந்தன, ஒன்றும் திட்டமிட்டு எல்லாம் பரவாயில்லை. அந்த மனநிலையில் அவன் தண்ணி அடிக்க வேணும், தண்ணி அடிக்க ஒரு பாட்டு வேணும், அந்த பாட்டை அவன் அவன் நாயனுக்கும் இருக்கும் ஒரு சம்பவம் இல்லை, அவமானப்படுத்தாங்க. புலிகள் இயக்கம் வந்து உங்ககிட்ட பணம் திரட்டி தர சொல்லி கேட்குற ஒரு சீன், நிஜத்தில் உங்களுக்கு மிரட்டல் வந்ததா இந்த மாதிரி ஏதாவது, ஏன்னா நீங்க அவங்களுக்கு அவங்களோட இருந்து பிரிஞ்சே கொஞ்சம் சற்று கழிவு பிரகாரம் இருக்கிறவங்களோட காட்சி தன்மையானது. 2009 விடுதலை புலிகள் இயக்கம் தோல்விட்ட பின்பு விடுதலை புலிகளின் தலைமை அழைக்கப்பட்ட பின்பு மீண்டும் அந்த இயக்கத்தை கட்டி எழுப்புவதற்கு சில முயற்சிகள் நடந்தன. அந்த இயக்கத்திலே 2 தலைவர்கள் சிலர் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் அப்பொழுது 2009-2016 காலங்களிலே ஐரோப்பாவிலே முன்னாள் போராளிகளை சந்தித்து மறுபடியும் இயக்கத்தை கட்டியெழுப்பதற்கு ஒரு எத்தனத்தை எடுத்தார்கள். இந்த படத்தில் கட்டுவது தான் இந்த தீபனோட முன்னாள் போராளி. அவரை ஒருவர் சந்தித்து மறுபடியும் இயக்கத்தை கட்டியெழுப்பலாமா என்று கேட்கிறார். இவன் நான் வரமாட்டேன், சந்தை முடிந்து விட்டது என்று சொல்கிறார். அவ்வளவு தான் அந்த விஷயம். இந்த பிரான்சிஸ்கு வந்தா கூட்டா அவர் இன்று வந்திருக்க வேண்டியவர், அவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு விழா, அதனால் வர முடியாமல் போய்விட்டது. காளீஸ்வரி நீண்ட காலமாக சென்னையில் ஒரு நாடக கலைஞராக இருப்பவர், முருகபூதி குமரன் வளரும் போன்றவருடைய குழுமையை கொண்டிருக்கிற மிகச் சிறந்த உழைப்பாளர், முழுத்தலையும் சிறந்த நடிகை என்பதை பார்த்திருப்பீர்கள். நான் நினைக்கிறேன் ஈழத்தமிழை கிட்டத்தட்ட 99% சரியாக பேசியிருப்பார் நம்புகிறேன். அப்படியான ஈழத்தமிழ காளீஸ்வரன் 99% இந்த மாதிரி சரி. இது வந்து லைவ் ரெக்கார்டிங், டப்பிங் கிடையாது, லைவ் ரெக்கார்டிங். அதுல வந்து அது பெரிய சிக்கல், இயக்குநருக்கு தமிழ் தெரியாது, யாருக்கும் தமிழ் தெரியாது. அந்த படத்தில் நான் ஒருவன் தான் நிலத்தந்தேன், இவர் இந்தியாவுக்கு சேர்ந்தவர். ஆக அந்த லைவில் வந்து பேச வேணும், நிலத்தமிழை சரியாக பேச வேணும். ஆக அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு உள்ள கலைஞர். அவர் படத்தை பார்த்தாலும் தெரியும் அவர் எவ்வளவு கலைஞராக உழைத்திருக்கிறார். அவருக்கும் திரைப்படங்களில் வாய்ப்பு இல்லை, கருப்பாக இருக்கிறார்,
படத்தில் வாய்ப்பு இல்லை, நாடகங்கள் நடத்தப்படுகிறது. முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க, நினைக்கிறீங்களா? அப்படி நினைப்பாக தான் இருக்கிறாங்க. என்னை கட்டியிருந்தா நான் சொல்வேன், நான் இதை போர் முடிஞ்சிருக்காரு. ஆனால் அரசியல் ரீதியான அரசியல் ரீதியாக நாங்கள் இரண்டாம் பிரச்சனைகளைத்தான் இலங்கையில் சிறுபான்மை நாங்கள் இயக்கிறோம். அரசியல் போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அதை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள். வெப்பவிதமான போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆயுத போர் என்னை பொறுத்தளவில் நான் முடிந்து விட்டதாக கருதுகிறேன். என்னுடைய மதிப்பீடு விளையாக இருந்தாலும் கூட நான் ஆயுத போராட்டத்தை எக்காலத்திலும் நான் விரும்பவில்லை. நான் நினைக்கிறேன் இனி வர இடத்துல இனி இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆயுத போரை விரும்ப மாட்டார்கள். தயவு செய்து நீங்களும் நட்புக்கூடாது. அதே செய்கிறன்னா நீங்கள் எங்கே செஞ்சு கொடுங்க, அங்கே நட்பு கொடுக்கிறீங்க. சரி, அடிச்சு இலங்கையிலே சென்ற வருடம் இலங்கை சதசேத்திர விழாவிலே ஓபனிங் பிலிம் இதுதான். இலங்கையுடைய பிரதம என்ன சொல்றது பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த படத்தை பார்த்தார். எனக்கு கூட பத்திரிகை அழைப்பு விட்டு இருந்தார். இலங்கைக்கு திரும்ப அவ்வளவுக்கு போயிடுச்சு. பரவலான நாளைக்கும் போயிட்டு உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிட்டு பல மக்கள் பார்த்தார்கள். இங்கே இந்தியாவை பொறுத்த கேட்டீங்கன்னு சொன்னா, ஆமா இது இது உங்களுக்கு தெரியும். ஒரு பிரெஞ்சு படம், பிரெஞ்சு படத்தை பத்தி நம்முடைய தமிழ் பத்திரிகை எழுதுவார்களா? எழுத மாட்டார்கள். தீவன் படத்தை பத்தி எல்லா பத்திரையும் எழுதினார்கள். நான் சம்மந்தப்பட்டிருப்பதற்கு காரணமாக ஈழத்தமிழுடைய கதையை சந்தர்ப்பம் ஷூட்டிங் இருக்கும் போது நம்ம விகடன் போட்டிகள் எழுதினார்கள். அதற்கு பின்பு எழுதினார்கள். ஏறத்தாழ அனைத்து பத்திரிகைகள் வானொலிகள் இந்த ஆகா எஃப்எம்கள் அது கூட என்னை போட்டிகள் இந்த படம் பிரெஞ்சு டைரக்டரோ பேமான டைரக்டர் தந்தூர் வர வாங்கி அந்த காலத்தில் சத்தம் போட்டுருவாங்க இல்லை எங்களோட சத்தம் போட மாட்டார். அவர் தன்னை திட்டிக் கொண்டிருக்கிறார். அடையே அப்படி அடிக்க நாங்கள் திருப்பி அடிக்க முடியாது. அப்படி அடிக்க முடியாது. தொழிற்சங்கம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. 6 மணிக்கு மேல வேலை வாங்க கூடாது. எவ்வளவு பிரச்சனை அடிக்கலுமா? ஒருத்தருக்கு தெரியாத அந்த ஒரு வாழ்வியல் குள்ள வந்துடுறாங்க. இந்த வாழ்வியல் முறையில இப்ப சமகாலத்தோட ஒப்பிட்டு பாக்குறப்போ எப்படி இருக்கு அதை பகிர்ந்து? நான் இடத்திலிருந்து 1990 கிளம்பினேன் ஐரோப்பா போவதற்காக. நான் 93 தான் போய் சேர்ந்தேன். என்னுடைய பயணக்காலம் 4 வருடங்கள். இந்த 4 வருடத்திலே நான் தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த பகுதிகளில் அகதியாக அலைந்திருக்கிறேன். ஐரோப்பா அட்டுள்ளதற்கு தருணம் பார்த்தேன். இந்த கட்டத்திலே நான் நிறைய இடத்தவரை பார்த்துருக்கேன். என்னை மாதிரி எதிரியாக இருந்தவர்கள் பல குடும்பங்கள் இப்படி சேர்ந்திருக்கின்றன, இருந்திருக்கின்றன, ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள். இந்த படத்தில் வருவது மாதிரி கணவன் மனைவி என்று பொய் சொல்லி நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். சில குடும்பங்கள் சேர்ந்தும் இருக்கின்றன. இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் வந்து போராளியாக இருந்துட்டு இப்போ வெளியில் வந்துருக்கீங்க.
அந்த போராட்ட குணங்கிறது வந்து எந்த வகையில வெளிப்படுத்து இலக்கியத்தின் மூலமா வெளிப்படுத்தணும் இல்ல இந்த மாதிரி படம் நடிப்புன்ற மாதிரி அந்த மூலமா வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நான் போராடியா இருந்தது, நான் கிட்டத்தட்ட வழிவது 1986 நானே மறந்துட்டேன் கிட்டத்தட்ட. போராட்டம் சுத்தமா விட்டு போச்சு. தமிழ் புரோடியூசர் கதை சொல்லி கொடுத்துருந்தேன் என்ன போராட்டம் கருதாது இருந்துச்சு ஒரு காலத்து, முன்னொரு காலத்துல 30 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து எனக்கு 5 வருஷம் அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்தது. இப்போ வயசும் போயிட்டுது, போராட்டமும் போயிட்டு, எனக்கு மட்டும் இல்லை மொத்தமாக சமூகத்துக்கும் போயிட்டுது. என்னெல்லாம் நடக்குது, அம்மா இருக்காங்கிறாங்க போறாங்கிறாங்க, வீட்டில் காய்ச்சல் எல்லாம் இதற்கான இருக்கிறீங்க, உங்கள் பிரச்சனை நானும் அங்கே இருக்கான் இருக்கிறேன், எனக்கும் இந்த போராட்டம் எந்த சம்பந்தமும் சினிமா வெறியல். எனக்கு இந்த கூட்டம் ரொம்ப பழக்கமான கூட்டம். என்னுடைய பேர் சோபா சக்தி. அந்த சோபா இந்த பேருக்கு காரணம் வந்து நடிகை சோபா. அவருடைய அம்மா தான் நான் சோபா சக்தி பேர் வச்சிருக்கேன். அடிப்படையிலே ஒரு சினிமா வெறியல். எனக்கு ஒன்றும் இது புதிய கூட்டம் கிடையாது. வெளிநாட்டில் தேவாலங்க நாங்கள் இந்த காலத்தில் போடுறது இன்னும் விளையாட்டில் இருக்கிறவங்க இருக்கிறவங்களும் கேட்கறது, ஊரில் இருக்கிறவங்களும் சில ஒருத்தரவும் சென்னை
உலகில் வந்து தமிழ்த்தன்மை இல்லாமல் இருப்பதால் அருண் போன்றவர் வந்து மெட்ராஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ்த்தன்மையோடு வைக்கிறார். குழந்தைகளுக்கு இந்த படத்துல அந்த சிறுமியோட அனுமதி அந்த கல்வியில அனுமதி வந்து ஈஸியா கிடைக்குது, ஆனா நிஜத்துல எப்படி கிடைக்குது? கல்விமுறை அனைவருக்கும் கிடைக்கிறது, ஆரம்பம் எல்லோருக்கும் கிடைக்கிறது, அதாவது எல்லோருக்கும் கிடைக்கிறது ஒரு கட்டம் வரை. ஆரம்ப கல்வி கட்டாயம், ஒரு உங்க முறைக்கு ஒரு 10வது வரைன்னு வச்சுக்கோங்க, எல்லோருக்கும் கிடைக்கிறது. அதற்கு பின்புதான் சிக்கல், அதற்கு பின்புதான் நிறம், இனம், முஸ்லீம். வேலைக்கு போன் பண்ணலேக்க இப்ப பேரன் ஃபாத்திமா முகமது எல்லாம் வேலை இல்லை. பிரான்சில் இன்னைக்கு சுச்சுவேஷன் முஸ்லீம்கள் மீது அவ்வளவு ஒரு வெறுப்பு அந்த சமூகத்தில் கலந்துருக்கிறார். மிக மோசமாக தான் வந்து கொண்டிருக்குது. என்ன செய்யறது, நாம இங்கே பார்த்தா அவங்க அடையிறதாங்க, அவங்க அமெரிக்கா பார்த்தா அவங்க அடையிறது, இப்படித்தான். ஆ சொல்லுங்க. சொல்றேன் நடிகர் பாலாக்கு இந்த படத்துடைய கதை அது எடுத்துக்கொண்ட விஷயம் அதுல எனக்கு எந்த மாற்றம் கிடையாது. மிக சரியான கதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், சரியான முறையில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சினிமாவாக ஒரு திரை மொழியாக ஜெயக்கொடியார் இந்த படத்தில் சொன்னதை விட எனக்கு இந்த படத்தை பற்றி இந்த கதையை ஒரு ஸ்கிரிப்ட் அதில் வாய்ப்பு இருந்தால் நான் வேறு மாதிரி எழுதியிருப்பேன். அதனால தான் ஒரு தினம் இந்த கதையை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் என்ன கொஞ்சம் சொல்லும், என்னுடைய ஆதர்சம், நான் வந்து நானும் பழைய ஆள் அடூர் கோபாலகிருஷ்ணன் அரவிந்தன் நான் அந்த படுத்து, இது கொஞ்சம் வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக முடிவு நான் வேற மாதிரி தான் யோசிச்சிருப்பேன். அவர்கள் வேற மாதிரி யோசிச்சு ஒரு முக்கிய விஷயம், பிரான்சில் வாழக்கூடிய இளத்தமிழர்களை பற்றிய எனது பார்வை, அங்கு பிரெஞ்சு வெள்ளக்காரனுடைய பார்வை. இந்த படம் பிரெஞ்சு ஓஷன்ஸ்க்கு எடுக்கப்பட்ட படம், அவர்களுடைய பார்வையில் எடுக்கப்பட்ட படம். அது அந்த விஷயம் கூட எனக்கு இந்த கதை ஓகே, இந்த அரசியல் பிரச்சனை இந்த கதையில் கிடையாது, இருந்தாலும் நடிக்க போயிருக்க மாட்டேன். ஆனால் இந்த கதை சொல்லும் முறை, குறிப்பாக படத்துடைய பின்பகுதியில் நானாக இருந்தால் வேறு மாதிரி எழுதியிருக்கேன். தொழில் ரகசியம் சொல்ல மாட்டேன். புலி ஆயுதம்
நான் எப்படி புரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அவன் ஆயத்தின் மீது வெறுப்பு வைத்திருக்கிறான், நீ சண்டை வேணாம் வைத்திருக்கிறான். ஆனால் அவன் நேசித்த ஒரு பெண் மீது ஒரு அவளுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரும் பொழுது அவன் கொஞ்சம் அவனை நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சுய சுற்றி நடக்கிற மாதிரி இருக்காது, அவனையே சுடப்படுவான் கடைசியில். அந்த ஆயுத போராட்ட பின்னணிக்கிலேயே கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் வாழ்ந்த ஒரு மனுஷன் ஒரு நிமிடத்திலே ஒரு பயங்கரமான தருணத்திலே மறுபடியும் அதை நோக்கி நகர்கிறான் என்பதாக நான் புரிந்து கொண்டேன். ஆயுதத்தை வைக்கணும்னு சொல்ற நிறைய பேர் ஆயுதம் தூக்குவாங்க, நாங்கெல்லாம் இத்தனை தடவை அமைதி பேச்சத்தை நடத்தி போட்டு ஆயுதம் தூக்கி இருக்கிறோம், பேச்சுங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம வந்து இங்கிலாந்து போக போறோம் அப்படின்னு சொல்றாங்க, எங்க இருந்து போக போறோம், நம்ம மெட்ராஸ்ல இருந்து போக போறோம் அப்படின்னு. ஆனா திரும்ப அடுத்த இதுல திரும்ப பிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி பயணம் எப்படி இருக்கும், அந்த பயணம் எப்படி இருக்கும், பல வழிகள் மெட்ராஸ் போறது. இசைக்குழுக்கள் கச்சேரி செய்ய போவாங்க, அந்த இசைக்குழு இந்த இசைக்குழு கலைகிறவர்கள் அதில் வாத்தியக்காரன்னு சொல்லி 4 பேர் சேர்த்துருப்பாங்க நம்ம ஆளுநர். அப்படி போகிற வழி உண்டு. இந்தியா பாஸ்போர்ட் ஒன்று வாங்கி கொஞ்சம் இந்திய லாங்குவேஜ் இந்திய தமிழ் பேச கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் ஏறாமல் தமிழ்நாட்டில் தான் மாட்டிக்கொண்டு லாங்குவேஜ் பம்பாயில் டிக்கெட்டை போட்டு அந்த ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு காசு கொடுத்து போகிறவர்கள் உண்டு. எவ்வளோ முடிவு எவ்வளோ காசாக நினைக்கிறீங்க இங்கே இருந்து இந்தியாவில் இருந்து இவ்வளோ ஃப்ரான்ஸுக்கு வாழ்த்து போகிறாங்க என்ன போல கிட்டத்தட்ட இந்திய படத்தட்டு 20 லட்சம் நாங்கெல்லாம் போயிருக்க நாங்கெல்லாம் போயிட்டு $4,000 அதிகம்தான் இன்னைக்கெல்லாம் 20 லட்சம் ரூபா கொடுத்து தான் போக வேண்டியது. 20 லட்சம் ரூபா மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்குள்ள மனுஷன் மண்டையை போட்டுவான். பல்வேறு வழிகளில் போகிறார், ஆனால் எல்லாமே திருட்டுத்தனமாக போகிறார்கள். இன்னொரு வழி உங்களுக்கு தெரியும், போட்டில் உங்களை போகிறார்கள். சாதாரண மீன்பிடி படையின் ஏறி கேரளாவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள், இத்தாலிக்கு போகிறார்கள். அந்த போட்டில் வந்து அப்படியான போட்டில் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து இலங்கை கூட போக முடியாது, அப்படிங்கிற போகிறார்கள். வாழ வேணும் என்ற ஒரே இது, 10 படகு போனால் 5 தான் போய் சேரும். போகிறார்கள் எல்லோரும் சோழன் சொல்லி நினைக்கிறேன். வேற கல்வி இருக்கா, ஒரு கல்வி தான் சொல்லுங்க தம்பி. இங்க ஒடிஷன் வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு ஒடிஷன் நடத்தினார்கள், இங்கேயும் பல நடிகர்கள் ஒரு முறை நான் தேர்வாக இருக்கட்டால் அவர்கள் நடித்திருப்பாங்க, அவ்வளவுதான். என்ன இடக்கும் ஒரு சம்பவம் கிடையாது. ஈழம் என்பது திணிக்கப்பட்டிருந்தால் நான் கண்டிப்பாக நான் எவ்வளவு கேட்டேன், ஏன் நீங்கள் ஒரு ஈழத்தமிழரை நாயாக வைத்திருக்கிறது, பிரெஞ்சு சினிமா இதுவரை காணல இருக்கும், பிரெஞ்சுக்காரன் வந்திருக்கார்கள் சினிமாவில், அரபு வந்திருக்கார்கள், ஆப்பிரிக்கன்ஸ் வந்திருக்கார்கள், இதுவரை பிரெஞ்சு சினிமா காணாத ஒரு இருக்கும். இன்னொரு விஷயம், திடீரென 1980 பின்பு லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் பிரான்சில் போய் குடியேறுகிறார்கள். பிரான்சுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, லண்டன் கிளம்ப சம்மந்தம் உண்டு, என்றால் நாங்கள் கொலனி சம்மந்தம் கிடையாது. யார் இந்த மக்கள், எங்கிருந்து வந்தவர்கள், மொழி தெரியாதவர்கள் என்ற அந்த சம்பவம் பார்க்கிறது, அந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதெல்லாம் செய்யப்பட்டது இந்த கதைக்கு யுத்தம் நடந்த நாட்டில் வர வேண்டிய பொருந்தக்கூடியது. அதே நேரத்தில் ஈழத்தில் யுத்தம் நடந்த அந்த நேரத்தில் இந்த படம் எல்லாமே செய்யறதுதான். நமக்கு ஒரு பாதிப்பு இல்லையா, மகிழ்ச்சிதானே. இந்த படம் வந்து ஈழ பிரச்சனையை குறித்து பெருசாக ஒன்று சொல்லாவிட்டால் கூட இந்த படம் பரந்தோர் வாங்கியதுக்கு பின்பாக நான் பல்வேறு தொலைக்காட்சிகள் தோன்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அப்பொழுதெல்லாம் வந்து நான் ஈழப் பிரச்சனை ஈழத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகமின்மை அடக்குமுறை கட்ட சுதந்திர மறுப்பு போன்றவர்கள் குறித்து பேசுவதற்கு பன்னாட்டு ஊடகங்களில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அது கூட இந்த படத்துடைய ஒரு பக்க விளைவாக நான் கிடைக்கிறேன். நன்றி.